டேய் செஞ்சாண்டே, நம்ம ரெண்டு பேரும் இந்த மாதிரி கடற்கரைக்கு வந்து ரொம்ப நாள் ஆச்சுல்ல. இன்னைக்கு நம்ம ஓடி பிடிச்சி விளையாடுவோமா? நீ என்னை தொட்டுட்டேன்னு வச்சுக்கோயே, நீ என்ன கேட்டாலும் வாங்கி தரேன்டா. முடிஞ்சா என்னை தொட்டுறியா? இப்போ பார்க்கலாம். துர்றா துர்றா, அடி ஓடிடா ஓடிடா ஓடிடா. சிஞ்சானே, எங்கே ஆளே காணோம்? இங்கே பாரு டேய் சிஞ்சானே, வர வர உனக்கு தொப்பை போட்டுருச்சுடா, உன்னால் ஓடக்கூட முடியல. டேய் கில்லாடி, எனக்கே தொப்பு போட்டுருச்சுன்றியா? இன்னைக்கு உன்னை தொடாம ஓட மாட்டேடா. ஓடாத நில்றா டேய், ஓடாதரா சொன்னா கேளு. ஆமா என்னது இது, தூரத்தில் இது மேஜிக் ஷோ போட்டிருக்காங்க. டேய் சிஞ்சானே சீக்கிரம் வாடா அங்க. ஆஹா, முன்னாடி அந்த கிழவி தானே, அது நம்ம கிழவியா இது? டேய் சிஞ்சானே அங்க போடுறா, கிழவி எது மேஜிக் ஷோ போட்டுங்கிற மாதிரி தெரியுது. என்னன்னு தெரியல, பக்கத்துல பத்தியா தங்கம்லாம் வச்சிருக்கா சிஞ்சானே? அந்த மேஜிக் ஷோல எதனா வித்த காட்டுறன்னு சொல்லுவா? வா வா கிட்ட போயிட்டு பாக்கலாம், முடிஞ்சா அந்த தங்கத்தை வின் பண்ணாலும் பண்ணிடலாம். ஏய் கிழவி, ரொம்ப நாள் ஆச்சு உன்னை பார்த்து. என்ன இன்னைக்கு இந்த பக்கம் வந்திருக்க? என்ன பாக்குற கிழவி? என்ன இன்னைக்கு ஏதோ மேஜிக் ஷோ பண்றே அப்படிங்கிறது என்ன விஷயம்? டேய் கில்லாடி, கிளவி மேஜிக் ஷோ பண்ண வந்திருக்க மாட்டடா, யாரனா யாம் வந்தா கடத்திட்டு போயிருவாடா அவ. டேய் பொறிக்கு பசங்களா, நீங்களும் இங்க வந்திருக்கீங்களா? சரி சரி நல்லா கேட்டுக்கோங்க, நான் ஒரு சவாலை வச்சிருக்கேன்டா பொறிக்கு பசங்களா. அந்த சவாலில மட்டும் யார் வின் பண்றீங்களோ அவங்களுக்கு ஒரு ட்ரை தங்கம் கிடைக்கும். அப்படி வின் பண்ண முடியல பாதிலே வந்துட்டீங்கன்னா நீங்க எத்தனை ரவுண்ட் போனீங்களோ அத்தனை தங்கம் எனக்கு வாங்கி தரணும். அதுதான் சவாலஞ்ச். நீங்க அந்த சவாலில என்ன பண்ணணும்னா ஒவ்வொரு ஸ்டேஜ்லயும் ஒவ்வொரு இடத்துல பட்டன் ஒளிச்சு வச்சிருப்பேன்டா பொறிக்க பையில. நீ அதை கண்டுபிடிச்சு ப்ரெஸ் பண்ணும். மொத்தத்தில் 20 லெவலையும் ப்ரெஸ் பண்ணனா ஒரு ட்ரே தங்கம் உனக்கு கிடைக்கும். அதுலேயும் ஒவ்வொரு ஸ்டேஜும் ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இந்த சேலஞ்சுக்கு நீ தயாரா? ஏ கிழவி, இந்த சேலஞ்செல்லாம் எனக்கு சப்ப மேட்ரு சால்ட் வாட்ரு. நான் போயிட்டு அந்த 20 ஸ்டேஜும் கம்ப்ளீட் பண்ணிட்டு வரேன். சிஞ்சானே நீ இங்கேயே பார்த்துக்கோடா. கிழவி நான் உள்ளே போனதுக்கப்புறம் தங்கத்தையெல்லாம் தூக்கிட்டு ஓடிட்டாலையும் ஓடிடுவா. கிழவி இந்த சேலஞ்சு நான் தயார். கிழவி இப்போவே அந்த சேலஞ்சுக்குள்ளே போயிட்டு 20 லெவலை முடிச்சுட்டு வெளியே வரேன். இப்போ நான் எங்கே இருக்க ஆத்தே? இதுதான் லெவல் 1. அந்த கிழவி சொன்ன மாதிரி ஏதோ வேறு டைமென்ஷனுக்கு வந்துட்டோம் போலையே. சரி சரி, இந்த ரூமுக்குள்ளே தான் ஏதாச்சும் ஒரு இடத்துல அவள் பட்டனை ஒழிச்சு வச்சுருக்கணும். இப்போ நாம் அந்த பட்டனை தேடி கண்டுபிடிச்சி ப்ரெஸ் பண்ணணும். அப்படி ப்ரெஸ் பண்ணால் இதோ பாருங்கள், இதுதான் பட்டன் மாதிரி தெரியுது. இருங்க அழுத்தி பார்க்கலாம். இந்த பட்டன் தானா? ஆமாம், இதோ பார்த்தீங்களா, இப்போ நம்ம அந்த பட்டனை ப்ரெஸ் பண்ணிட்டு லெவல் 2 வந்துட்டோம். இப்போ இதே மாதிரி கிட்டத்தட்ட 1 லெவல் முடிஞ்சால் இன்னும் 19 லெவல் ப்ரெஸ் பண்ணணுமா? இது லெவல் 2 தான், ஃபுல்லாக பனி கட்டியாக இருக்கே. சரி சரி, எப்படியும் இந்த 4 சவுத்துக்குள்ளே தான் ஏதாச்சும் ஒரு இடத்துல அவள் ஒழிச்சு வச்சிருப்பா. கிழவி எங்கே இருக்குன்னு தேடுவோம். இந்த மரத்தக்கிட்ட இருக்கா? இதோ பாருங்கள், இந்த இடத்துல இருக்கிற மாதிரி இருக்குது. இதோ பார்த்தீங்களா, இந்த இடத்துல இருக்குது. இதுதான் பட்டனு, இதையும் ப்ரெஸ் பண்ணி விட்றலாம். அவ்வளோதான், இதை ப்ரெஸ் பண்ணால் லெவல் 3 வந்துட்டோம். ஆஹா லெவல் 3, இது என்னது? இது ஏதோ சாப்பாடு போட்டு சாப்பிட்ற மாதிரி டைனிங் டேபிளெல்லாம் போட்டு வச்சுருக்காங்க. இப்போ நான் இதுக்குள்ளே எங்கே போயிட்டு அந்த பட்டனை தேடுவேன்? சரி தேடுவோம், இதுக்குள்ளே எங்கேயாச்சும் இருக்கா? இந்த பக்கத்துலையும் காணோம். இருங்க, இந்த பக்கத்துலையும் பார்த்தாச்சு. நம்ம அந்த பக்கத்தில் போயிட்டு சுற்றி சுற்றி கீழே பார்ப்போம். ஏன்னா அந்த மரத்தில் ரெண்டுத்துலையும் அந்த பட்டன் கீழே தானே ஒழிச்சு வச்சுருந்தான் அந்த கிழவி. அதனால இந்த பக்கமே எதுனா கீழே ஒழிச்சு வச்சிருக்கலாம்னு பார்ப்போம். எங்கே காணோமே, இது நடந்தது எங்க? இந்த ஜெக்குக்குள்ளே ஏதோ கேக் மாதிரி இருக்குது. ஒருவேளை இது பட்டனாக இருக்குமோ? வாய்ப்பில்லை வாய்ப்பில்லை, அவ்வளோ பெரிய பட்டனெல்லாம் இருக்காது. சரி, இந்த பக்கமும் காணோம், அந்த பக்கமும் காணோம். வேறு எங்கே தான் ஒழிச்சு வச்சிருப்பா? நானும் எல்லா இடத்துலையும் பார்த்துட்டேன். ஆமாம், எனக்கு ஒரு டவுட்டு. இப்போ எல்லா டேபிள்லையும் சாப்பாடு இல்லை, ஆனால் அங்கே ஒரு பாக்ஸில் மட்டும் சாப்பாடு இருந்துச்சு தானே? நீங்கள் அதை பார்த்தீங்க தானே? ஒரு வேக்கில் அதுதான் பட்டனாக இருக்குமோ என்னன்னு தெரியலையே. பேசாமல் அந்த சாப்பாடு இருந்த டப்பாயை போயிட்டு அழுத்தி பார்க்கலாமா? அது பட்டனாக இருந்துச்சுன்னா நம்ம அடுத்த ஸ்டேஜுக்கு போயிடலாம் இல்லை? எங்கே இருக்குது அந்த சாப்பாடு இந்த டப்பா? ஐயோ, இங்கே நான் சிக்கிக்கிட்டேன், இதை வந்துட்டேன். எங்கே இருக்குது எங்கே இருக்குது? இந்த டேபிளா? இந்த டேபிளையும் கோணும், இந்த டேபிளா? இதோ இங்கே தாங்க, இது தான் நான் சொன்னேன். இது அழுத்தி பார்க்கலாம், இது தானே அடுத்த ஸ்டேஜுக்கு போகிற பட்டனு. அழுத்திட்டேன். ஆஹா பார்த்தீங்களா, கரெக்டாக அழுத்திட்டேன். இப்போ நம்ம லெவல் 4 வந்துட்டோமா? அத்தே லெவல் 4 பயங்கரமாக இருக்கே. இந்த கட்ட பின்னாடி ஒழிச்சு வச்சிருப்பாளா? இந்த கிழவி சொல்லவே முடியாது, எங்கனாலும் ஒழிச்சு வச்சிருக்கோம் அந்த பட்டனே. அதனால நாம் தான் கேர்ஃபுல்லாக பார்க்கணும். இதோ பாருங்க, இந்த இடத்துல பட்டன் மாதிரி எக்கச்சக்கமாக இருக்கு. இதெல்லாம் பட்டனா என்னதுன்னு தெரியலையே, இதெல்லாம் கல்லா? ஆஹா, கல் அழுத்தி வேஸ்ட் பண்ணிட்டுன்னு. ஒருவேளை வீட்டுக்கு மேலே வச்சிருப்பாளோ? பேசாமல் வீட்டுக்கு மேலே ஏறி பார்த்துருமா? இருங்க, இந்த பக்கத்தில் போயிட்டு ஒரு ஜம்ப் அடிச்சு இந்த வீட்டுக்கு மேலே ஏற முடியாத பார்க்கலாம். என்ன ஏற முடியல? ஏறிட்டேன்டா கிழவி. ஆடா பாவிங்களா, வீட்டுக்கு மேலேயும் இல்லையா?
எங்கே ஒழிச்சு வச்சுருப்பான்னு தெரியலையே. இது என்னது, இது ஃபுல்லாக காமன் சோறு போட்டு எதுவும் நட்டு வச்சுருக்கா? ஒருவேளை இதுக்குள்ளே எங்கேயாச்சும் ஒழிச்சு வச்சுருப்பாளா? இதோ பாருங்கள் இந்த இடத்துல இருக்குது. அடியே கிழவி, எந்த இடத்துல ஒழிச்சு வச்சுருக்கேன்? நாங்கள்லாம் யார்? எப்படியோ லெவல் ஃபைவ்க்கு வந்துட்டோம். இது என்ன, இது ஏதோ பாக்ஸ் பாக்ஸாக இருக்குது. இதை பார்க்கும்போது எனக்கு பழைய நினைவுகள் எதுவும் ஞாபகத்துக்கு வரல. உங்களுக்கு இதை பார்த்தா என்ன தோணுதுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். ஆஹா, இந்த டப்பாய்க்குள்ளே பார்க்குவோம், இதுக்குள்ளே எங்கேயாச்சும் ஒழிச்சு வச்சுருக்காளா கிழவி? காணுமே, பட்டனே காணும். அப்புறம் இந்த மாதிரி நீங்கள் நிறைய வீடியோ பார்க்கணுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கான் ஆலில் போட்டு வச்சுக்கோங்க. இந்த கேம் பிளே உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா மறக்காமல் ஒரே ஒரு லைக் மட்டும் கொடுத்துருங்க. சரி, இப்போ போயிட்டு லைக் பண்ணிட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இப்போ போயிட்டு நம்ம அந்த பட்டனை தேடுவோம். ஏன்னா இது மேலேயும் ஏறி பார்த்துட்டேன், பட்டன் இல்லை. அப்போ எங்கே ஒழிச்சு வச்சுருப்பா? பெசாமல் இதுக்குள்ளே தான் எங்கன்னா வச்சுருப்பாள. ஆமாம், இங்கே பார்த்தீங்களா நீங்கள்? இதுக்கு கீழே பார்த்தீங்களா எதுவும் இருக்குது? பட்டன் மாதிரி இருக்கு. ஆமாம், பட்டனு. அப்படி கழுவி கீழே ஒரு கல் வச்சு அதுக்கு கீழே ஒரு கூலி பிரித்து அதுக்குள்ளே பட்டனே வச்சுருக்கா. கிழவி என்ன நேக்கா வேலை செய்கிறாயா? அவ்வளோதான், அழுத்தியாச்சு, ஆறாவது லெவலில் வந்துட்டோமா? ஆஹா, இது ஃபுல்லாக செவப்பாக இருக்கே. இதில் போயிட்டு நான் அந்த பட்டனை எங்கேன்னு தேடுவேன். என்னது, இது தங்க கலரில் இருக்குது. இது தங்கமா? பாரு, வெளியே அவ்வளோ தங்கத்தையே வச்சுக்கிட்டு கிழவி உள்ளேயும் தங்க மரம் நட்டு வச்சுருக்கா போல. சரி சரி, நம்ம சுற்றி சுற்றி பட்டனை தேடுவோம். இந்த இடத்துல தான் ஏதாச்சும் ஒரு இடத்துல வந்து அந்த பட்டன் ஒழிச்சு வச்சுருப்பா. நான் அந்த தேடி கண்டுபிடிச்சிட்டு அதுக்கப்புறம் லெவலை கம்ப்ளீட் பண்ணோம்ல, அதனால தான் அந்த பட்டனை தேடி தேடி தேடுறேன். எங்கே இருக்குது, எங்கே இருக்குது? இந்த மரத்தில் ஏதாச்சும் ஒழிச்சு வச்சுருக்காளா? காணமே, இந்த மரத்துலேயும் பட்டனை வந்து காணோம். அப்போ எங்கே வச்சுருப்பா தெரியலையே. சரி, தேடுவோம், உள்ளே தேடுவோம். ஏதாச்சும் ஒரு மூலையில் ஒழிச்சு வச்சுருப்பா கிழவி. இந்த கல் பின்னாடி இருக்கா? இங்கேயும் காணோம். இந்த கல் பின்னாடியும் காணோமோ? அப்போ இந்த கல் பின்னாடி இருக்கா? இங்கேயும் காணோம். கல் மேடையும் இல்லை. இந்த மூணு கல் இருக்குது, இது பின்னாடி பார்ப்போம். இதோ பாருங்கள் பட்டனே. அடியே கிழவி, இங்கேயா வச்சுருக்கேன். அவ்வளோதான், இது ஒரு ப்ரெஸ் பண்ணால் அடுத்த லெவலுக்கு போயிடலாம். இது எத்தனாவது லெவல்னு ஞாபகம் இல்லையோ? ஏழாவது லெவலா? நம்ம பரவாயில்லையே, ஏழு லெவல் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இன்னும் 13 லெவல் தான். அது மட்டும் கம்ப்ளீட் பண்ணிட்டுன்னா அங்கே இருக்கிற ஒரு ட்ரே தங்கம் நமக்கு தான் வரப்போகுது. இங்கே பாருங்க, மூணு தங்க பட்டனு. இதெல்லாம் பட்டனா என்னன்னு தெரியல. இவங்க அழுத்தி பார்க்கலாம். ஆ, அச்சுக்கு, ஆ கம்முக்கு, இதுக்கு மேலேயும் அழுத்தியாச்சு. இது ஏதோ பட்டன் கிடையாது, இது ஏதோ பண்ணி வச்சிருக்காங்க வீட்டுக்குள்ள டிசைன் மாதிரி. அதனால பட்டன் இல்லை. இங்கே பாருங்க, பட்டன் மாதிரி இருக்குது. இது என்னது, இது பட்டனா? அத்தே, இது ஓட்டையா? நான் கூட பட்டன்னே நினச்சிட்டேன்ப்பா. ஒரு செகண்டில் ஏமாந்து போயிட்டேன். கிழவி வீட்டை கட்டி ஓட்டையை போட்டு வச்சுருக்கு, அதனால தான் இப்படி. சரி, அந்த பக்கத்தில் போயிட்டு பார்ப்போம். எங்கே வச்சுருக்க போகுது கிழவி? எங்கே வச்சுருப்பா? இந்த பக்கத்தில் இங்கே நான் வச்சுருப்பாளா? எங்கே எங்கே தேடியும் காணும். ஒருவேளை மேலே இருக்குமோ? பேசாமல் மேலே போயிட்டு பார்க்க வேண்டியதுதான். ஆஹா, மேலேயும் காணுமே, ஃபுல்லாக பளிச்சுன்னு இருக்குது. கிட்டத்தட்ட எல்லா இடத்துலையும் தேடி பார்த்துட்டு, இதோ இதோ இதுங்க, இங்கே இங்கே பாருங்கள், இந்த இடத்துல வச்சுருக்கா அடியே கிழவி? இங்கேயா ஒழிச்சு வச்சுருக்கா? ஆத்தே, இது என்னது, இது இவ்வளோ பட்டன் இருக்குது. ஆஹா, இது ஃபுல்லாக பட்டனா? இந்த மாதிரி ஈஸியெல்லாம் கழுவி வைக்க மாட்டாளே. எட்டாவது லெவலில் ஈஸியாக வைக்க மாட்டா? வேற எதுனா இருக்கா ரூமில் லெவல் 8? இது என்னது, இது கருப்பாக இருக்குது. ஒரு வேளை டூப்ளிகேட்டை வச்சுட்டு இது பட்டனாக வச்சுருப்பாளோ? பேசாமல் அழுத்தி பார்க்க வேண்டியதுதான். இதோ பார்த்தீங்களா, ஐய், அழுத்திட்டோம்ப்பா, கரெக்டான பட்டன் தான் இது. இது 9வது லெவலு. என்னடா இது, மைன்கிராஃப்ட் மாதிரியே இருக்குது. இந்த கருப்பு டோருக்குள்ளே போயிட்டு அப்படியே அடுத்த லெவல் போயிடலான்னு பார்த்தேன், ஆனால் போக முடியல. கீழே பார்த்தீங்களா, நம்மளை விட பெரு பெரிய தங்கமாக போட்டு வச்சுருக்கா. ஆனால் இந்த இடத்துல பட்டன் எங்கே ஒளிய வச்சுருப்பான்னு தெரியலையே. எங்கே இருக்குது, எங்கே இருக்குது, எங்கே இருக்குது? கத்தியெல்லாம் கீழே பனிக்கட்டியில் சொருக்கி வச்ச மாதிரியே இருக்குது. பட்டன் கண்டிப்பாக அந்த பொம்மைக்குள்ளே தான் எங்கே நான் ஒளிய வச்சுருப்பாளோ. எங்கே வச்சுருக்கா, எங்கே வச்சுருக்கான்னு தெரியலையே. எங்கே இருக்கும் பட்டனு? இந்த பக்கத்தில் ஃபுல்லாக தேடி பார்ப்போம். பேசாமல் இந்த காயினுக்கு அடியில் அது ஒளிய வச்சுருப்பாளா? ஏதாச்சும் ஒரு காயினுக்கு அடியில் அது இருக்குமோ? நம்ம கிழவி ஜெயிக்கக்கூடாது, கண்டிப்பாக யாரும் ஜெயிச்சிடக்கூடாது, தோத்துடணும் அப்படின்னு. ஆ, இங்கே பாருங்கள், கண்டுபிடிச்சிட்டேன், காயினுக்கு அடியில் தான் இருக்குது. நம்ம நினச்ச மாதிரியே இந்த காயின் இருக்குல்ல, இது அடியே பக்கமாக வச்சுருக்கா. அதனால் உள்ளே ஜூம் பண்ணி பார்த்தா தான் தெரியுது, அந்த மாதிரி வச்சுருக்கா கிழவி. அடியை கிழவி, நாங்கள் ஜெயிக்கக்கூடாதுன்னு என்னென்ன பழி பண்ணி வச்சுருக்க பார்த்தியா? இப்போவே கரெக்டாக போயிட்டு இந்த இடத்துல நின்றுட்டு அந்த பட்டனை ப்ரெஸ் பண்ணுறோம். அப்படி ப்ரெஸ் பண்ணிட்டுனா நம்ம அடுத்த லெவல் போயிடலாம். இருங்க, கரெக்டாக போயிட்டு அந்த லெவலை ப்ரெஸ் பண்ணிக்கலாம். அப்போ தான் வந்து நம்மளால் அடுத்த லெவலுக்கு போக முடியும். கிழவி, எங்கே இருக்குது அந்த பட்டனு? எங்கடா இருக்குது? ஐயோ, பட்டனே கண்டுபிடிச்சிட்டேன். இதை பார்த்தீங்களா, எங்கே வச்சுருக்கா பாருங்க பட்டனு. அவள் அடி அழுத்தியாச்சிரும். அடுத்த லெவல் என்ன, லெவல் 10க்கு வந்துட்டுமா? இன்னும் 10 லெவல் தான் இருக்குது. இந்த லெவலில் எங்கே வச்சுருக்கான்னு தெரியல. இது என்னது, இது கருகர்னு இருக்குது. ஆஹா, இதுக்குள்ளே எங்கேனா ஒளிய வச்சுருப்பாளோ? இதெல்லாம் குப்பையா என்னன்னே தெரியலையே, கருகர்னு இருக்குது. ஒரு வேளை பாறாங்கல்லாம் இருக்குமோ? இதோ பாருங்கள், இந்த பக்கத்தில் ஃபுல்லாக இது டைமண்டு தானே, பாறையிலேருந்து டைமண்ட் முளைச்சி வருது போல. சரி, இந்த ட்ராக் வழியாக போக முடியுமா? போக முடியல. எங்கே ஒழிச்சு வச்சுருப்பா?
இந்த ட்ராக்லேயே எங்கேயாச்சும் ஒடிச்சு வச்சுருப்பாளோ. கிளவி எந்த இடத்துல அந்த பட்டனை வச்சுருக்குன்னே தெரிய இருங்க, இந்த டைம் பின்னாடி இங்கே நான் வச்சுருக்காளா, இங்கேயும் காணும். அந்த பட்டனை எங்கே வச்சுருப்பா, ரொம்ப கிரிட்டிக்கலாக வச்சுருக்கா போலையே கிளவி. கிளவி நம்ம ஜெயிக்கக்கூடாதுன்னே சொல்லிட்டு ஒவ்வொரு டைமும் பண்ணுறா. இருக்கட்டும் இருக்கட்டும், முடிச்சுட்டு போய் பார்த்துக்குறேன். மேலேயும் டைமண்ட்ஸ்லாம் இருக்குது, ஒருவேளை மேலே எங்கேனா ஒழிச்சு வச்சுருப்பாளோ, பார்ப்போமா மேல் சைடு எங்கேயாச்சும் இருக்கான்னு சொல்லிட்டு பார்ப்போம். இந்த பக்கத்தில் இங்கேயும் காணும், அந்த பக்கத்தில் போயிட்டு மேலே இங்கே இருக்கா, இது என்ன இது மேலே ஏதோ சின்னஸாக இருக்குது, ஒரு வேளை அதுதான் பட்டனா, இதுவும் வேலை செய்யலை, இதுவும் பட்டன் இல்லையா. அப்போ எந்த இடத்துல தான் வச்சுருக்கோம் கிளவி, கிளவி எங்கே வச்சுருக்க பட்டனே, இந்த லெவல் தான் ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்கும் மாதிரி தெரியுது. பட்டனே கண்ணுக்கு தெரியல, எங்கே வச்சுருப்பா, ஐயோ சுற்றி சுற்றி தேடுற பட்டனே காணுமே, எல்லா இடத்துலையும் கிட்டத்தட்ட தேடிட்டேன், அப்புறம் எங்கே இருக்க போகுது, எங்கே வச்சுருக்கான்னு தெரியலையே. ஒரு நிமிஷம் தலையே சுற்றுதே. சரி நம்ம மேலேயே இதை பார்த்தீங்கன்னா எங்கள் டைமண்ட் முடிச்ச மாதிரி மேலே முளைச்சிருக்குல்ல, அது பின்னாடி அதை ஒழிச்சு இதோ பாருங்க, அது பின்னாடி தான் வச்சுருக்கா. அடியே கிளவி கண்டுபிடிக்க முடியாதுன்னு நினச்சியா, இதோ கண்டுபிடிச்சிட்டோம்ல, இருங்க அந்த பட்டனையும் கரெக்டாக அழுத்திடுவோம். எங்கள் அவ்வளோதான் அழுத்தியாச்சு, இப்போ அடுத்த லெவலுக்கு வந்தாச்சு. இது என்ன பயங்கரமாக இருக்குது, பிங்க் கலரில் லெவல் 11 வந்துட்டோமா, இன்னும் 9 லெவல் தான். இப்போ இந்த இடத்துல பட்டன் எங்கே இருந்தாலும் பழியிருன்னு தெரியும், அதனால ஈஸியாகவே கண்டுபிடிச்சிடலாம் எங்கே இருக்குது. இந்த காலா மாதிரி வளர்ந்துருக்குல்ல, இதுக்குள்ளே தான், இதோ பாருங்கள் பாலத்துக்கடையில் ஒளிய வச்சுருக்கா கிளவி, ரொம்ப ஈஸியாக வச்சுருக்கேம்மா. இதோ பார்த்தீங்களா லெவல் 11 முடிஞ்சு, இப்போ லெவல் 12 வந்துட்டேன். இது என்ன தலைகீழ இருக்குது, கீழே ஃபுல்லாக ஏதோ திராட்சை பழம் மாதிரி ரவுண்டு ரவுண்டாக இருக்குது, அப்போ அந்த இடத்துல மேலே ஏதோ செடி முளைச்ச மாதிரி இருக்குது நமக்கு பட்டன். இதோ பார்த்தீங்களா ஈஸியாக கண்டுபிடிச்சிட்டோம்ல, பட்டன் இந்த இடத்துல தான் இருக்குது. கிளவி நீ யூ ஆர் ரியலி கிரேட் கிளவி, இதுங்க கரெக்டாக வச்சு ப்ரெஸ் பண்ணும், ப்ரெஸ் பண்ண முடியலையே, அப்போ அப்படியே பண்ணிட்டோம்ல. இப்போ லெவல் 13, ஆப்போசிட்டில் பட்டனு, என்னடா இது இவ்வளோ ஈஸியாக வச்சுருக்கு. ஆமாம் அந்த பட்டன் கிட்டையா போக முடியல என்னால், ஆனால் பாவி கிளவி என்ன இந்த மாதிரி ஒரு ட்விஸ்ட் வச்சுருக்கா, இந்த சைடில் போக முடியுது, அது போக முடியுது, இதுக்கப்புறம் போக முடியல, ஓ கண்ணுக்கு தெரியாத செவ்வறு கட்டி வச்சுருப்பாளோ, இப்போ எப்படி அந்த பக்கத்தில் போகிறது, இந்த பக்கத்தில் போக முடியுது ஆனால் சுற்றிட்டு அந்த பக்கத்தில் போக முடியல, அப்படின்னா பேசாமல் அந்த பக்கத்தில் போயிட்டு அப்படி சுற்றிட்டு வந்துடுமா, ஜம்ப்பும் பண்ண முடியல, இப்போ எப்படி போகிறதங்க, இருங்க இந்த பக்கத்தில் போயிட்டு அப்படியே சுற்றிட்டு வந்துடுவோம், அப்போ தான் அந்த இடத்துல கரெக்டாக போக முடியும்னு நினைக்கிறேன். நானும் ஜம்ப் பண்ணி பார்க்குறேன், ஒன்றும் முடியலையே, இங்கேருந்தே ப்ரெஸ் பண்ணி பார்ப்போமா, இல்லை இல்லை இப்பயும் முடியல, எப்படி போகிறது, அடியே கிளவி கண்ணு முன்னாடி பட்டனை வச்சுட்டு இப்படி பண்ணிட்டு இந்த லாஸ்ட் வரைக்கும் போக முடியுதுல்ல, அப்படின்னா அந்த பக்கத்தில் லாஸ்ட் வரைக்கும் போயிட்டு அப்படியே சுற்றிட்டு வந்துடுவோம். பார்த்தீங்கன்னா அந்த பக்கத்தில் வந்தாச்சு, செவத்துக்கு பக்கத்தில் வந்துட்டோம், அவ்வளோதான் பட்டனை அழுத்திடுவோமா, அழுத்தியாச்சு. இது என்னது 14 லெவலா, இதுக்குள்ளே என்னடா கதவு கதவாக இருக்குது, இந்த கதவு கதவாக இருக்கிறதை கண்டுபிடிக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்கும் போலயே. சரி சரி இது என்னது படிக்கட்டா, இந்த படிக்கட்டு வழியாக ஏறிப்போமா, இதுக்கப்புறம் எங்கே இருக்க போகுது, ஏதோ இந்த வழியில் போயிட்டு அப்படி சுற்றி சுற்றி பார்ப்போம், எங்கேயாச்சும் ஒழிச்சு வச்சிருப்பா கிளவி, நமக்கு தெரியாத இடத்துலையே ஒழிச்சு வைக்கப்படான்னு நினப்புப்பா. ஒவ்வொரு கதவாக திறந்து பார்த்தா கிட்டத்தட்ட 2-3 நாள் ஆகிடுமாடா இது திறந்து பார்க்கவே. சரி லக் இருந்தால் சீக்கிரமாக கிடைக்கும், இல்லைன்னா தோத்துட்டனா கிளவிக்கு தங்கம் வாங்கி தரணுமே, யாரோடா வாங்கி தருவா, பேசாமல் கண்ணை மூடி ஏதாச்சும் ஒரு கதவை திறந்து பார்ப்போம், நமக்கு லக் இருக்கான்னு சொல்லிட்டு. இது திறந்தாச்சோ இப்போ அடுத்த ரோவை போயிட்டு பார்ப்போம், இந்த ரோவில் காணோம், இப்போ அடுத்த ரோ இந்த கதவை திறந்துருக்குல்ல, இதுக்கு வழியாக போயிட்டு இதோ பாருங்கள் நமக்கு லக் இருக்குது, இதுதான் அந்த பட்டனு நினைக்கிறேன், இந்த பட்டனை ப்ரெஸ் பண்ணுவோம், வா நம்ம ப்ரெஸ் பண்ணி வந்துட்டோம். இது லெவல் 15, ஆனால் இங்கே இருக்கிற இதெல்லாம் பார்த்தா இதுக்கு முன்னாடியே நம்ம கிராஸ் பண்ணி வந்த மாதிரி தெரியுது, இந்த 4, 5, 6 அந்த மாதிரி லெவலில். இதோ பாருங்கள் இதுதான் பட்டனா, இது பட்டன் இல்லை அதுதான் கல், அட பாவிகளா, நம்ம அந்த ஸ்டேஜில் வந்து கிராஸ் பண்ணி வந்தோம் இல்லை, அந்த எந்தெந்த இடத்துல பட்டன் எடுத்துச்சோ அந்தந்த இடத்துல அப்படியே வச்சுருப்பா போல கிளவி, அதனால தான் நமக்கு தெரியல இப்போ எந்த இடத்துல பட்டன் வச்சுருக்கான்னு தெரியலையே. இருங்க செக் பண்ணி பார்ப்போமா, இந்த கல் மேலெலாம் வச்சுருக்க வாய்ப்பு இல்லை, பேசாமல் இதுக்கு பின்னாடியாவது வச்சுருப்போலோ, ஏன்னா அப்போ தான் பின்னாடி பின்னாடி ஒழிச்சு வைக்கிறதுல டவுன் ஆச்சு, ஆஹா இது பின்னாடியும் காண மாட்டேங்குது, எந்த இடத்துல வச்சுருப்போம், நல்லா தேடணும், இந்த இடத்துலையும் தேடி பார்த்தாச்சு, இப்போ இந்த இடத்துல மேலே எங்கன்னா அங்கேயும் காணும், அப்போ எங்கே தாண்டி வச்சுருக்க கிளவி, எங்கே வச்சுருக்கான்னு தெரியலையே, பட்டனு பட்டனு பட்டன் இது பின்னாடியாவது ஒழிச்சு வச்சுருப்பாளா, இங்கே ஏறியாச்சு, இதுக்கு மேலேயும் ஏற முடியலை, எல்லாம் இடிக்குது, அப்போ எங்கே தான் வச்சுருப்பேன்,
பெசாம இந்த காயின் பின்னாடி எனக்கு ஸ்டார்டிங்கில் பட்டன் மாதிரி தெரிஞ்சிச்சு. ஒரு வேக்கில் அதுதான் பட்டனாக இருக்குமோ, செக் பண்ணி பார்த்துடலாம். இங்கே இருக்குல்ல பட்டியாக ஒன்று இருக்கா, அது பின்னாடி தான் பார்த்தேன். இது பாருங்கள், இதை பாருங்கள், இந்த பார்த்திங்களா, மேலே பார்த்தீங்களா, இந்த மேலே இருங்க, இந்த இடத்துல அதுதான் பட்டன். அப்பாடி எப்படியோ கண்டுபிடிச்சி அடிச்சிட்டுப்பா. 16வது லெவலு என்ன, நார்மலாக முன்னாடியே இருக்கு, எதுவும் எழுதி வச்சிருக்கா, டோரும் ஓப்பன் இட்டு எதுதோ இருக்கே. ஐயோ, அதுக்குள்ளே அழுத்தினா அடுத்த லெவலில் போட நம்மளை பயன்படுத்துறதுக்காகவே ஏதாச்சும் எழுதி வைக்கிறது கிழவி. அப்புறம் ஓப்பன் பண்ணியாச்சு. இப்போ இதில் எந்த இடத்துல ஒழிச்சு வச்சிருப்பான்னு தெரியலையோ, ஃபுல்லாக கல்லாக கொட்டி வச்சிருக்கா. இந்த கல்லுக்கு பின்னாடி எங்கே இருக்குது போது, ஒவ்வொரு கல்லாக சுற்றி சுற்றி பார்ப்போமா. இருங்க, சுற்றி சுற்றி பார்த்து எந்த இடத்துல ஒழிச்சு வச்சிருக்கான்னு ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். இந்த லெவலில் இந்த கல் பின்னாடியும் காணும், இப்போ வேறு கல் பின்னாடி ஏதாச்சும் இருக்கா, இந்த கல் பின்னாடி இங்கேயும் காணும், இப்போ இந்த கல் பின்னாடி சுற்றி பார்ப்போம். என்னடா இது, எல்லா கல்லும் கிட்டத்தட்ட சுற்றிட்டும் போலையே, எந்த இடத்துல தான் ஒழிச்சு வச்சிருப்பான்னு தெரில. நானும் சுற்றி சுற்றி பார்க்குறேன், பட்டனே காணும் கிழவி. ஆனால் துச்சுட்டு வைக்கலாம், இந்த அளவுக்குலாம் வைக்கக்கூடாது. இந்த கல் பின்னாடி சுற்றி சுற்றி பார்க்குறோம் காணும், ஆனால் ஒவ்வொரு டைமும் கிழவி எதனா வித்தியாசமாக பண்ணி போடுறா. இப்பயும் நாமளும் கிழவி பின்னாடி கிழவி மாதிரியே யோசிப்போம், எந்த இடத்துல வச்சிருப்பான்னு சொல்லிட்டு. நாம் வின் பண்ணணும் அப்படின்னா எந்தெந்த இடத்துல தேடுவோம், நார்மலாக இருக்கிற இடத்துல தேடுவோமா. ஆனால் கிழவி என்ன பண்ணுவானா, வின் பண்ணவே கூடாதுன்னு எதனா சந்து கூட தான் ஒழிச்சு வைக்குவா. இது இருங்க, எனக்கு ஒரு ஐடியா வந்திருக்கு. அந்த பெரிய கல் இருக்குல்ல, அதுக்கு பின்னாடி ஒரு சந்து இருக்குது, நான் அது இப்போ தான் பார்த்தேன். அந்த சந்து பின்னாடி தான் ஒழிச்சு வச்சுருக்கணும்னு தோணுது. பேசாமல் போயிட்டு இப்போ அந்த சந்து பின்னாடியே எகிரி குதிச்சு பார்த்துட்டு வந்துடுவோம். என்ன நேராக எங்கே இருக்குது அந்த சந்து, இருங்க அந்த பக்கத்தில் இருக்குது. ஆஹா, இதை பார்த்துக்கலாம், இங்கே ஒரு ஜம்ப்பு, இங்கே ஒரு ஜம்ப்பு, இங்கே ஒரு ஜம்ப்பு, இந்த சந்து பின்னாடி தான் இருக்கும்னு நினைக்கிறேன். பார்ப்போம், மற்ற எல்லாத்தாவும் தேடிட்டேன் இல்லை, இப்போ இது பின்னாடி தான் இருக்கணும். இதோ பார்த்தீங்களா, கிழவிக்கு எவ்வளோ கொழுப்பு இருக்கணும், இதுக்கு பின்னாடி தான் வச்சுருக்கா. அவ்வளோதான், ப்ரெஸ் பண்ணி 18வது லெவல் வந்துட்டோம். இன்னும் ரெண்டு லெவல் தான், ரெண்டு லெவல் மட்டும் கிராஸ் பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் நமக்கு தான் அந்த தங்கம். ஓகே, இதில் என்னடா இது பட்டன் மாதிரி இருக்குது, ஒருவேளை இதுதான் பட்டனா. ஐயோ, இது பட்டன் கிடையாது, இரும்பு. ஓ அப்படின்னா இதுக்குள்ளே என்ன இருக்குது, ட்ராலிக்குள்ளே இருந்து தங்கமாக போட்டு வச்சுருக்கா கிழவி. மேலே டைமண்ட் இருக்குது, அதுக்கு பின்னாடி இருக்கா அதையும் காணோம். சரி, அந்த இடத்துல எங்கேயா வச்சுருக்கான்னு போய் தேடுவோம், தேடி பார்த்துட்டு வருவோம். என்னது இது, இந்த பேஸ்கட்டில் ஃபுல்லாக பச்சை கலரில் இருக்குது, ஒருவேளை பச்சை கலர் வயரமாக இருக்குமோ. சரி, அந்த பக்கத்தில் ஏதோ பஞ்சகல்லில் இருக்கு, இருங்க அது வேலையே இருக்கான்னு பார்ப்போம். அதுக்கு மேலேயும் காணும், வேறு எங்கே தானே வச்சுருப்பீங்க. இன்னும் ஒரே ஒரு ட்ராலி மட்டும்தான் பார்க்கல, இந்த ட்ராலிக்குள்ளே தான் இருக்கணும்னு நினைக்கிறேன் ஆக்சுவலி. அப்பாடி, இதுக்குள்ளே பார்த்தா இதோ பார்த்தீங்களா, இந்த இடத்துல ஒழிச்சு வச்சுருக்கா கிழவி. அவ்வளோதான், இதையும் ப்ரெஸ் பண்ணியாச்சு. கிட்டத்தட்ட இப்போ நம்ம லெவல் 19 வந்துட்டோமா, இன்னும் ஒரே ஒரு லெவல் தான், அதை மட்டும் எங்கே இருக்குன்னு கண்டுபிடிச்சிட்டோம். அதுக்கப்புறம் நம்ம ஜாலியாக வெளியே போயிடலாம். இதுக்கு என்ன உள்ளே போக முடியல, பெசாமல் மாடிப்படிக்கட்டில் ஏறி அந்த பக்கத்தில் எங்கன்னா வச்சுருக்கோம் வச்சிருக்கான்னு பார்ப்போம். ஐயோ, வாய் நான் குளிரத்து திட்டிருந்தேன், சரி சரி அட்ஜஸ்ட் பண்ணிப்போம். இப்போ அப்படியே போயிட்டு சுற்றி சுற்றி ஏறி பார்ப்போமா. இது வந்து ஒரு பெரிய ஜெயில் மாதிரி கட்டி வச்சிருக்கா, யாராச்சும் பிடிச்சிட்டு வந்து போட்டு வச்சிருவாளோ. சரி, யாருக்கு தெரியும், கிழவி பண்ணாலையும் பண்ணுவா. இந்த ஜெயிலுக்குள்ளே இங்கேயா வச்சிருக்கா, இந்த பக்கத்தில் ஏதாவது வச்சிருக்கா, ஆஹா இங்கேயும் காணும். அப்போ இதுக்குள்ளே இங்கேனா இருக்கா, இதுக்குள்ளேயும் காணும். இந்த கம்பி மாடி ஏறி அப்படியே மேலே போயிடலான்னு பார்க்குறேன், அதுக்கு அதுவும் முடியல. இந்த கம்பி மேலேயும் ஏற முடியல, அப்போ இதுக்கு மேலே ரூம்லேயும் ஏற முடியல. அப்போ கன்ஃபார்மாக மேலே தான் ஏதோ ஒரு இடத்துல ஒழிச்சு வச்சுருக்க போகிறா கிழவி. எந்த இடம்னு பார்க்க வேண்டியதுதான். இதுக்குள்ளே என்னடா, இதுக்குள்ளே போகவே முடியல. ஆஹா, இதுக்குள்ளே போகவே முடியலையே, அப்புறம் எப்படி நம்ம கண்டுபிடிக்கிறது. சரி இருங்க, இந்த பக்கத்தில் அப்படியே ஒன் சைடாக போய் பார்ப்போம். இதோ போடுறா, இதில் ஈஸியாக வந்துட்டேன், ஈஸியாக வந்துட்டேன்னா இது என்னது, இது இது டாய்லெட்டா, அட பாவி என்ன அதில் போயிட்டு உக்காந்துக்கிட்டேன். டேய் எந்திரா, டாய்லெட் போகிற நேரமாடா இது, நம்ம பட்டனை கண்டுபிடிச்சி பெரிய கப்பு வாங்குறதுக்கு வந்திருக்கோம், டாய்லெட் போயிட்டு கிடக்குறான். சரி, இந்த இடத்துல மேலே என்ன லைட் இருக்குது, அப்புறம் வேறு என்ன இருக்குது, எதுவுமே காணுமே. சவுத்தில் மேலே எங்கேயாச்சும் பட்டன் இருக்குமான்னு பார்த்தா ஒரு இடத்துலையும் பட்டனை காணும். இந்த இடம் தான் ரொம்ப ரொம்ப ஆபத்தான இடம் போல. சரி, இதுக்குள்ளே போயிட்டு பார்ப்போம். ஐயோ, இது போக முடியலையே, இருங்க ஒன் சைடாக போடும். ஆ, வந்தாச்சுல, இதுக்குள்ளே சுற்றி முத்தியும் பார்த்தாச்சு, என்ன இருக்குது என்ன காணும். என்ன லைட்டுக்கு பதிலாக வேறு எதுவும் இருக்குது, அப்போ இதுதான் பட்டனா. அப்போ அடி, இதுதான் 20வது லெவலு, நம்ம ஃபைனல் ஸ்டேஜுக்கு வந்துட்டோம். இப்போ இந்த பட்டனில் ரொம்ப ஈஸியாக கண்டுபிடிச்சலாம்னு நினைக்கிறேன். சுற்றி முற்றி பார்த்துட்டு ஒன்றுமே காணோம். இப்போ வேறு எங்கே இருக்க போகுது அப்படின்னா, இந்த பூச்செடிக்குள்ளே தான் எங்கன்னா ஒரு இடத்துல ஒழிச்சு வச்சுருப்பா கிழவி. அதை மட்டும் கண்டுபிடிச்சிட்டு தான் முடிஞ்சிடும். அப்போ அப்படி இந்த பக்கத்துலேருந்து பார்ப்போம். இதுதான் ஃபஸ்ட்டு ரோலு, இந்த ஃபஸ்ட்டு ரோல் முழுக்கா சுற்றி பார்த்தா இதுவும் போடுறா, இதே இடத்துல வச்சுருக்கா. நல்ல வேலை இங்கேயே வச்சா, அழுத்தி பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு. என்னது இது, வெளியே வந்துட்டேன். அப்போ அப்படி நம்ம 20 லெவலையும் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு
வெளியே வந்துட்டோம்ல சின்சானே, 20 லெவலும் கம்ப்ளீட் பண்ணிட்டனா, வேற லெவல் பண்ணிட்டனா. டேய் பொறிக்க பையலே, நீ எப்பற அந்த பட்டணம் ஃபுல்லா கண்டுபிடிச்ச? இது மிட்டிக்கு யாருமே கண்டுபிடிச்சதுல நீ எப்படி கண்டுபிடிச்ச? அடியே பொக்கவாசி, நீ வச்சிருந்த ரெண்டு ரூம்ல என்னால பட்டனே கண்டுபிடிக்க முடியாதா? என்னையவே உள்ள போட்டு புலம்ப வச்சிட்டல, இதுக்கு அப்புறம் பாத்துக்கற. சரி சரி, நாங்க தான் வின் பண்ணிட்டோம்ல, இந்த ட்ரேல ஒரு ட்ரே தங்கம் எங்களுக்கு தான். ஓ ஆல்ரெடி லோடடா, சின்சானே வாடா சீக்கிரா, வண்டியில ஏறா, கிளவியாவது ஒன்னாது, நாம வின் பண்ணிட்டோம், தங்கம் நமக்கு தான், எடுத்துட்டு போயிட்டே இருக்கோம். ஒரு வழியாக இந்த கேம் பிளேவோட எண்டுக்கு வந்துட்டோம். இந்த கேம் பிளே உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுறேன். இந்த மாதிரி நிறைய வீடியோ பார்க்கணுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கான் ஆலில் போட்டு வச்சுக்கோங்க. இந்த வீடியோ கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் பிடிக்கும், மறக்காமல் அவங்களுக்கும் ஷேர் பண்ணிட்டுருக்கேன். முன்னாடி பேசிகிட்டே வந்து இடிச்சுக்கிட்டேன்னா, சரி அடுத்து ஒரு பயங்கரமான சேலஞ்சர் பார்க்கலாம். டா டா, பாய் பாய்.